கரூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட புலியூர் உப்பிடமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, காங்கிரஸ் கை ராசி இல்லாத கை என்றும், தமிழகத்திலும் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி இல்லை என்பதால் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து பயனில்லை என்றும் கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தம்பாடியில் திருப்பூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்துள்ளதைக் கண்டு எதிர்க்கட்சியினர் அச்சத்தில் உள்ளனர் என்றும், இந்த கூட்டணியை வெல்ல எந்த சக்தியால் முடியாது என்று கூறினார். சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணன் கோரிமேடு பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் வழிபாடு நடத்தி தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். கோரிமேடு, கொண்டப்பநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் சேலம் மாநகர மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை அதிமுக மக்களவைத் தொகுதி வேட்பாளர் பி எச் மனோஜ் பாண்டியன் தேர்தலுக்காக நெல்லை மாவட்டம் மானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வாக்காளர் மத்தியில் உரையாற்றிய அவர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கனவு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் அதிமுக அரசுக்கே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா காந்தி நகர், பழைய மாரியம்மன் கோவில் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த வாக்கு சேகரிப்பில் மாநிலங்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் வாக்குப்பதிவு உறுதிப்படுத்தும் இயந்திரங்கள் ஜக்காம்பேட்டையில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. திண்டிவனம் சார் ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் போலீஸ் பாதுகாப்புடன் அங்குள்ள அறையில் பாதுகாப்பாக அடுக்கி வைக்கப்பட்டன. அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயருக்கு கன்னியாகுமரி, திருவள்ளுவர் பாறை அல்லது சென்னை மெரினா கடற்கரையில் நினைவிடம் அமைக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் எஸ் சுந்தர் அமர்வு இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். திமுக கட்சிக் கொடிகள் அகற்றப்படாமல் உள்ளதால் விருதாச்சலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தோரணங்கள் சாலையின் இருபுறத்திலும் வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள சித்தூர் தென்கரை மகாராஜா கோவில் திருவிழாவினை முன்னிட்டு அப்பகுதியில் ஏராளமான தற்காலிக தின்பண்ட கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை அறிவிப்பை அடுத்து வியாபாரிகள் ஓலைப்பெட்டிக்கு மாறியுள்ளனர். பனை ஓலையால் செய்யப்பட்ட இந்த ஓலைப்பெட்டிக்கு அப்பகுதி மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.